எஜமானர்கள் உதவியாளர்கள் டாஸ்க் அடுத்த நாளும் கண்டினியூ ஆகுது. உதவியாளர்கள் சீக்கிரமாக ஏந்திரிச்சு எஜமானர்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணோன்ட்டு டாஸ்க். இதில் மும்தாஜ் அவங்க சீக்கிரமாக ஏந்திரிக்கல. இதனால் மற்ற கேர்ள்ஸ் ரொம்பவே பேடாக ஃபீல் பண்ணாங்க. மும்தாஜ் தேவையில்லாத பிரச்சனை க்ரியேட் பண்ணுறாங்க, ரெஸ்ட் ரூமில் ட்ரெஸ் மாற்ற முடியாது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அவங்க நாட் கம்ஃபர்டபுள்னு சொல்கிறாங்க. கன்ஃபர்ஷன் ரூம்குள்ளே போய் நான் பிக் பாஸ் கிட்டே கண்டிப்பாக பேசணுன்ட்டு இன்சிஸ்ட் பண்ணுறாங்க. பிக் பாஸ் கன்ஃபர்ஷன் ரூம் கூப்பிடுற வரைக்கும் நான் மைக்கே மாட்ட மாட்டேன்னு சொல்கிறாங்க. நித்யா ஒரு தலைவியாக மும்தாஜ் கிட்ட ஏன் மாற்ற முடியாதுன்ட்டு அடம் பிடிக்கிறீங்க, அதுக்கு இல்லை கேர்ள்ஸ் ரூமை திறக்கணும், நான் அங்கே தான் மாற்றுவேன்ட்டு ஒத்த காலில் நிற்கிறாங்க. அதுக்கு நித்யாவோ, இந்த சீசனில் தான் இந்த எமர்ஜென்சி ரெஸ்ட் ரூம் இருக்குது, போன சீசனில் இல்லையே, அப்போது நீங்கள் இருந்திருந்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்ட்டு கேட்டதுக்கு பெருசாக பதில் இல்லை மும்தாஜிடமிருந்து. நித்யா கேட்ட கேள்வியோ, சபாஷ் பொன்னம்பலம் பிரேக்ஃபாஸ்ட் டைமில் அவங்க வந்து எத்தினி இட்லி சாப்பிட்ணுன்ட்டு மம்மத்தி கிட்டே கேட்டாங்க. அதுக்கு மம்மத்தி டைம் கேட்டாங்க, கணக்கு போட்டு சொல்கிறேன்ட்டு சொன்னாங்க. ஆனால் அவங்க ரொம்ப நேரம் எடுத்ததுனால ஜனனியை விட்டு கேட்டதுக்கு மம்மத்தி, எப்படியா உங்கள் ஐயா சொல்கிறத பண்ணுறீங்க, உங்களுக்கு கோயில் கட்டி தான் கும்பிட்ணுன்ட்டு சொன்னாங்க. இது பொன்னம்பலம் அவங்களுக்கு கேட்டு ரொம்பவே கோவப்பட்டார். அப்புறம் மம்மத்தி மன்னிப்பு கேட்டு விட்டாங்க. மம்மத்தி அண்ட் மும்தாஜ் பெருசாக வேலை செய்யலை, அவங்க டாஸ்க்கும் பண்ணலனால பாய்ஸ் டீம் அதாவது எஜமானர்கள் அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணுன்ட்டு முடிவு எடுக்கிறாங்க. ஆனால் அவங்க, நாங்கள் வேலை தானே செஞ்சிட்ருக்கோம், ஆனால் எதுக்கு பனிஷ்மெண்ட்டுன்னு கேட்குறாங்க. மும்தாஜ் 2 hours ட்ரெஸ் மாத்திரன்ட்டு பேர் வழியில் வேஸ்ட் பண்ணதுனால ஸ்விம்மிங் பூலை க்ளீன் பண்ணணும்ன்ட்டு சொன்னாங்க. நான் பண்ண மாட்டேன்ட்டு ஸ்ட்ரிக்டாக சொன்னாங்க. எவ்வளோ சொல்லியும் மும்தாஜ் கேட்கல. அப்புறம் மம்மத்தி இன்னைக்கு ஃபுல்லாக பேசக்கூடாதுன்ட்டு பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்க. மும்தாஜ் கிட்ட எவ்வளோ சொல்லியும் அவங்க பனிஷ்மெண்ட் அக்செப்ட் பண்ணலனால ஐஸ்வர்யாவும் யாஷிகாவும் பிக் பாஸ் கிட்ட அந்த பனிஷ்மெண்ட் நாங்கள் ஷேர் பண்ணிக்கிறோன்ட்டு சொன்னாங்க. இது போதாத குறைக்கு டாஸ்க் படி உதவியாளர்கள் சாப்பிடும்போது அவங்க எல்லாரும் ஒன்றா இருக்கும்போது எஜமானர்கள் பற்றி புறணி பேசணுன்ட்டு ரூல்ஸில் இருக்குது. அந்த புறணி பேசினது வைஷ்ணவி, அது ஒரு சீரியஸான ஒரு பேச்சு அப்படின்னு நினச்சிட்டு தேவையில்லாமல் வாக்குவாதம் க்ரியேட் பண்ணாங்க. இதில் ஐஸ்வர்யாவோ டாஸ்க்காக கண்டிப்பாக எது வேணாலும் பண்ணுவேன்ட்டு ரொம்பவே உறுதியாக இருந்தாங்க. இந்த பிரச்சனையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் மஹத், டேனி, பாலாஜி, சென்ராயன் மாற்றி மாற்றி கலாய்க்கும் போது சென்ராயன் லைட்டாக காண்டாயிட்டார். என்னை தனியாக விடுங்கன்ட்டு கேட்டாங்க. மஹத்தோ, நான் ஜாலியாக தானே பேசினேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணார். நான் இனிமேல் அப்படி பேச மாட்டேன்னு சொல்லிட்டு எல்லாருமே அப்புறம் காம்ப்ரமைஸ் ஆனாங்க. பிக் பாஸ் இந்த டாஸ்கில் அடிஷ்னலாக உதவியாளர்கள் எஜமானர்களுக்கு ஆடி இல்லைனா பாடி அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணணும். இதில் ரம்யா, ஐஸ்வர்யா, மம்மத்தி எல்லாம் பாடினாங்க. யாஷிகா, வைஷ்ணவி, மும்தாஜ், நித்யா ஆடினாங்க. இதில் ஹைலைட்டோ மம்மத்தி ஒரு மெட்லி பாடுறேன்ட்டு பேர் வழி ஏதோ பாட போய் அனந்த வைத்தியநாதன் மூஞ்சியே வேறு கோணத்தில் போயிடுச்சு. அவரோட ரியாக்ஷன் அண்ட் மற்றவங்க ரியாக்ஷன்லாம் பார்த்தா அது அவங்கனால கேட்கவே முடியலன்ட்டு தெளிவாக தெரிஞ்சுது. இதில் பெஸ்ட்டாக பண்ணவங்களுக்கு பிக் பாஸ் ஒரு கிஃப்ட் கொடுக்கணும்னு சொன்னாங்க. எல்லாரும் சேர்ந்து ஐஸ்வர்யா செம்மையாக பண்ணாங்கன்ட்டு முடிவெடுத்தாங்க. ஐஸ்வர்யாவுக்கு கிஃப்ட் கொடுக்கும்போது ரம்யா தான் எனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு தேங்க் பண்ணாங்க. இதில் அப்புறம் ஸ்பெஷல் மென்ஷனாக நித்யா அண்ட் மும்தாஜோட டான்ஸ் ரொம்பவே மாசாக இருந்ததுன்ட்டு சொன்னாங்க. வாக்குவாதமோடு ஆரம்பித்த டே ஸ்மூத்தாக முடிஞ்சிச்சு. டாஸ்க்காக ஃப்யூச்சரில் என்னெல்லாம் சண்டை வரப்போதோ. ஃபார் மோர் அப்டேட்ஸ் ஆன் பிக் பாஸ், சப்ஸ்கிரைப் டு லிட்டில் டாக்ஸ்.